Mighty Jesus. செப்பனியா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 20 வசனத்தை 15 வசனத்தை நாம் வாசிக்கலாம். முதலாவது செப்பனியா 3:15, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. நீங்க எங்களுக்கு தேவையான வார்த்தை பரலோக மன்னாவை கொடுத்து ஜனங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இந்த மூன்று காரியங்களை நீங்கள் வாய் திறந்து அறிக்கை செய்தால் நன்றாக இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருக்களை விலக்கினார், சத்தமா சொல்லுங்க. சத்துருக்களை விலக்கினார், அப்புறம் உன் நடுவிலே தேவன் இருக்கிறார். சொல்லுங்க, உன் தேவன் என் நடுவிலே இருக்கிறார். மூன்றாவது, தீங்கை காணாதிருப்பேன். அல்லேலூயா. தீங்கை காணாது. இன்னைக்கு தலைப்பானது தீங்கை காணாதிருப்பாய். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தீங்கு நம்ம வாழ்க்கையை அது நம்மை என்ன செய்கிற சொன்னால் அடிமைத்தனப்படுத்துகிறது. எகிப்தியர்கள் தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் சில ஆண்டுகள் 400 வருஷம் கிட்டத்தட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. யோசேப்பை அறியாத ராஜா வந்தான் என்று பார்க்கிறோம். பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தினான். அவங்களுடைய வேலை என்னன்னா, காலையிலேருந்து இரவு வரைக்கும் செங்கல் வெட்டி கொண்டே இருப்பாங்க. கடுமையான வேலை செய்வாங்க. ஆனால் அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது, நிம்மதியான சாப்பாடு கிடையாது, நல்ல வீடு கிடையாது. ஆனாலும் அவர்கள் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு அநேக தீங்கு அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருந்தது. சத்துருக்களுடைய போராட்டம் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இரட்சகரை ஏற்படுத்துங்க, எங்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு முறுமுறுக்கிற அந்த மக்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். அப்பொழுது கர்த்தர் அதே தேசத்திலே அதே அரண்மனைக்குள்ளே அவருடைய மகனை ஆண்டவர் வளர்க்கும்படி மோசேயை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மோசே அந்த அரண்மனையில் வளர்ந்து சகல சாஸ்திரங்களையும் எகிப்தின் எல்லா பிரமாணங்களையும் கற்று தேறினவனாய் வளர்ந்து வந்தான். அந்த மனிதனை கொண்டே எகிப்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிற போது செப்பனியால 3 அதிகாரத்தில் சத்ருக்களை விலக்குவேன், உன் நடுவிலே நான் இருக்கிறேன், தீங்கை காண மாட்டாய் என்று சொன்ன இந்த வார்த்தை இன்றைக்கும் நம் வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை சாதாரணமா நினைத்தா அது சாதாரணமா இருக்கும். அது அசாதாரணமான காரியம் செய்யும் என்று நீங்க நினைப்பீங்களானா, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஊழியம் செய்யும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய வாக்குத்த வசனம் அட்டை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். அது மேலே எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு போனால் வாக்குத்தலாம் ஒற்றை அடிச்சிருக்கோம், அழுக்கு இருக்கும். இன்னைக்கு நான் நிறைய பேர் வீட்டில் கண்டிப்பாக சொல்ல முடியும், நிறைய பேருடைய ஷெல்ஃபில் அந்த ரேக்லலாம் வசனம் எப்படி இருக்கும்னா அழுக்காக இருக்கும். ஜீவனுள்ள வார்த்தை அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கை கொள்ளணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அனைவருடைய வேதாகமுமே அழுக்காக தான் இருக்கு. சிலருடைய வேதாகமும் மோசமான நிலையில் இருக்கு. சிலருடைய வீட்டில் இருக்கிற வாக்கு தத்தங்கள்லாம் அது ரொம்ப மோசமான சூசைட் தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்குது. மோசமான நிலையில் இருக்கு. ஆனால் வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும், வார்த்தைக்கு கனம் பண்ணும். வசனம் சொல்லுகிற என் வார்த்தை என்னிலிருந்து புறப்பட்டு சும்மாய் திரும்பி வருவதில்லை என்றார் ஆண்டவர். அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது என் வார்த்தை உயிருள்ள வார்த்தை, என் வார்த்தை மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஜீவன் தரும். லாசுருவை பார்த்து சொன்னாரு, எழுந்து வா லாசுரு என்று. உடனே மரித்த லாசுரு நாளா செத்து போயிருந்து அவனை சீலையினால கட்டப்பட்டு அவன் கல்லறையில வைக்கப்பட்டிருக்கான். பெரிய கல்லை வைத்து மூடி இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், லாசுருவை எழுந்து வான உடனே அந்த வார்த்தை உள்ள போய் அந்த கெபியில இருக்கிற நாரி போன சரீரத்தை ஜீவன் பெற செய்து மாம்சத்தை உயிர்ப்பிக்கிறது. அவன் எழுந்து வெளியே வந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை தான் இன்னைக்கும் நாம் என்ன பண்றோம், நாம் விசுவாசிக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பார்க்கிறோம், இனி தீங்கை காணாதிருப்பாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய்.
நீ தீங்கை காண மாட்டே, ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா நமக்கு தீங்கு வராதுங்க. நம்ம கூட தேவன் இருக்கிற போது சோதனை வரும், ஆனா தீங்கு வராது. யோசேப்புக்கு சோதனை வந்தது, ஆனா தீங்கு வரவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தானியேலுக்கு சோதனை வந்தது, ஆனா தீங்கு வரவே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் தேவனோடு இருந்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சோதனை வேற, தீங்கு வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. டெம்டேஷன் வேற, ட்ரிபுலேஷன் வேற, பெர்சிக்யூஷன் வேற. அல்லேலூயா. சோதனை வரலாம். ஒருத்தர் நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருப்பாரு, அதுல நம்ம என்ன பண்ணோம், ஜெயிக்கணும். யோபுக்கு சோதனை வந்தது, ஆனா தீங்கு வரவே இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சா நல்ல ஒரு ஆமை சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? சோதனை வரும், சொல்லுங்க பாருங்க, சோதனை வரும், தீங்கு வராது. அல்லேலூயா. எபிரேயர் 2 கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபர் 2:16 கடைசி வசனம் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஜீசஸ். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்னவா உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீ எந்த சோதனையின் வழியில போகிறாயோ அந்த சோதனையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தேடுவாயானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு அதுல இருந்து தப்பி வரும்படி அவர் உதவி செய்கிறவர். படுகுழியில விழுந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான், உளையான சேற்றில விழுந்தேன் ஆனால் கர்த்தர் என்னை கரம் பிடித்து தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிதான் கைப்பிடிச்சு தூக்கி இருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை எத்தனையோ சோதனையில் ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறாரு. எத்தனையோ பலவீன போராட்டத்திலிருந்து கர்த்தர் கைப்பிடித்து தூக்கி இருக்கிறாரு. ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. சொல்ற தீங்கை காணாதிருப்பாய். இங்க செப்பனியா 3 இந்த 15 வாசிக்கிற போது சில காரியங்களை பார்க்கிற போது ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னார் என்று சொன்னால், இந்த செப்பனியா புஸ்தகம் 3 வாசிக்கிற போது 2 வாசிங்க பார்க்கலாம். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. இந்த 2 நீங்க நல்ல அங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அது கர்த்தரை நம்பவில்லை. யார் கர்த்தரை நம்பவில்லை? இன்னைக்கு யார் ஒருவர் கர்த்தரை நம்பாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு சோதனையும் வரும், தீங்கும் வரங்க. யார் தேவனை விசுவாசிக்கலோ, யார் ஆண்டவரை தேடவில்லையோ, யார் ஆண்டவரை சேரவில்லையோ, இந்த 2 வாசிங்க, கர்த்தரை நம்பவில்லை. அது பாருங்க, வாசிக்கலாம், ஏற்றுக்கொள்ளுது, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை. அது கர்த்தரை, அதுன்ற இடம் சியோனை குறிக்கிறது, அது என்கிற இடம் இஸ்ரவேலை குறிக்கிறது, அது என்கிறது யூத ஜனங்களை குறிக்கிறது, அது என்கிறது எபிரேய ஜனங்களை குறிக்கிறது. அல்லேலூயா. அது என்று சொன்னால் தேவ சபையை குறிக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர் ஜனங்களை குறிக்கிறது. அது என்று சொன்னால், அல்லேலூயா, அது என்று சொன்னார். யார் ஒருவர் தேவனை நம்பவில்லையோ அது, அது யார் ஆண்டவருடைய சபைக்கு வரலையோ அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அது. இங்கிலீஷ்ல என்ன அதுனா? இட் அப்படின்றாங்க. இட், அது, இட் அப்படின்றார். ஒரு பழமொழி இருக்கு, ஒரு சொல்லுவாங்க, இட் அது பட்டானால் வாட் என்னவாங்க தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்ன? இங்கிலீஷு தமிழ் தான். இட்டு அது பட்டு ஆனால் வாட்டு என்ன? இங்கிலீஷும் தமிழும் டிரான்ஸ்லேஷன். இட் அது பட்டானால் வாட்டு என்ன? அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. சிம்சன் கேட்ட கேள்வி மாதிரி அது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, அது கர்த்தரை நம்பவில்லை. இன்னைக்கு நல்ல பல நேரம் ஜெபிக்கிறோம், பல நேரம் உபாசிக்கிறோம், அநேக வாக்குத்தத்தங்களை வாங்குறோம், ஆனா சிலர் என்ன நம்பல? கர்த்தரை நம்பல. பலவீனம் வரும்போது நம்பல, வியாதி வரும்போது நம்பல, கடன் பிரச்சனை வருகிற போது நம்பல. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்றா, அது கர்த்தரை நம்பவில்லை. புரிஞ்சா சொல்லுங்க ஒரு ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதுவாணி, அதுவாணி. யார் நீ சொல்லுங்க பார்க்கலாம். ஹூ ஆர் யூ? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் கேட்டார், வேர் ஆர் யூ? மகனே எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய், வேர் ஆர் யூ? இங்கே கேட்கிறாரு, நீ யார்? இங்கே பார்க்குறோம், அது நம்பவில்லை. அல்லேலூயா. தீங்கு யாருக்கு வருமானால் கர்த்தரை நம்பாதவர்களுக்கு தீங்கு வரும். கர்த்தரை நம்பாதவர்களுக்கு, கர்த்தரை சேராதவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திர. அடுத்தது 4 வாசிக்கிற போது, அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள்,
அதின் ஆசாரியர்கள் யாராவது வாசிக்கலாமே, பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். கொஞ்சம் வாய் திறந்து சொல்லலாமே. ஆமா, வேதத்துக்கு அநியாயம் செய்தால் தீங்கு வரும். வேதத்துக்கு அநியாயம் செய்யக்கூடாது. நீங்க பைபிள் சுமக்குறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, திருவுந்து எடுக்கிறீங்க, உங்க வேதத்துக்கு நீங்க ஒரு நாளும் அநியாயம் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிற, நீ வேதத்தை சுமந்தால் அந்த வேதம் உன்னை சுமக்கும். நீ வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறியோ கர்த்தர் உன் பிள்ளைகளை மறக்க மாட்டார். அல்லேலூயா. சில பிள்ளைகளை கர்த்தர் மறந்துடுறார். காரணம் என்னன்னா, நீ வேதத்தை மறந்துட்ட, வசனத்தை மறந்துட்ட, சத்தியத்தை மறந்துட்டீங்க. அதனால கர்த்தர் உங்க பிள்ளைகளை மறக்க வேண்டிய சூழ்நிலை வருது. பாஸ்டர் ஆஸ்பான் ஐயா சொல்லும் போது சொன்னா, உண்மையாவே நாம் ஜெபிக்க மறந்து விடுகிறோம். இன்னைக்கு இந்த அதிகாரத்துல வரும்போது இந்த காரியத்தில் ஆண்டவர் யோனாவை குறித்து தான் நான் அதில் ஒரு பாட்டாக நான் வைத்திருந்தேன். கர்த்தர் இந்த சபைக்கு நிச்சயமாக சொல்கிறேன், அவர் ஏதோ ஒரு தீர்மானத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி இருக்கலாம், ஏதோ ஒன்று ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் இதுவே ரட்சணிய நாள், மனம் திரும்பணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பாலா, என் எல்லா பொருளாலும் என் பலத்தினாலும் நான் தேவனை தேடுவேன் சொல்ற மாத்திர கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். என் தேவனை நான் தேடுவேன். என் வேதத்துக்கு விரோதமாக அநியாயம் செய்யக்கூடாது. வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும், வேதத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். மத்தேயு புஸ்தகம் 6:33 சொல்லுகிற போது அவர் சொன்னாரு, முதலாவது அவருடைய என்ன தெரியணுமா, ராஜ்யம். அந்த ராஜ்யம் எது தெரியுங்களா, ராஜ்யம் எதுங்க, இஸ் கிங்டம் சொல்றாரு ஆங்கிலத்தில். வாட் இஸ் இஸ் கிங்டம், எது அவருடைய ராஜ்யம், இந்த வசனம் தான் அவர் ராஜ்யம். நீ வேதத்தை நேசிக்கணும், இந்த வார்த்தைக்கு நீ அநியாயம் செய்யக்கூடாது. இந்த வார்த்தையை ஆராய்கிற போது இந்த வார்த்தையிலே நீ நிலைக்கப்படுவாய். இந்த வார்த்தை உன்னை கட்டும். இந்த வார்த்தை இடிந்து போன மதில்களை ஆண்டவர் சாரமாக்குவார். அல்லேலூயா. உடைந்து போயிருக்கிற உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கட்டுவிக்கும். எல்லா பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இங்க வசனம் சொல்கிறது, ஒரு சாதாரண மனிதன் எலியா, நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. வரும்போதே யாரும் வரம் வாங்கி வரலங்க, இயேசுநாதரை தவிர. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொன்னார், எனக்காக முன்னாடி வந்து வழி ஆயத்த பண்ணுகிறவன், நீங்களும் நானும் ஏதோ ஒரு ஜாதியில, ஏதோ ஒரு கோத்திரத்தில் எங்கேயோ பிறந்தோம், முன்னே நாம தூரமா இருந்தோம், இருளிலே வாசம் பண்ணினோம், ஆனால் இப்பொழுதோ அவருக்கு நெருக்கமாயும் அவருடைய பிள்ளைகளாயும் இருக்கிறோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பாலா, அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்க போது அவருடைய வசனத்துக்கு நடுங்கணும். வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு நடுங்கணும், அவருடைய வார்த்தைக்கு நடுங்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமா, விடுதலையாக்கும். அப்ப வார்த்தை உங்களுக்குள்ள வரணும், அந்த வசனம் உனக்குள்ள வரணும். யோவான் சுவிசேஷம் 1 வாசிக்கும் போது, ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கல, 10 வசனத்துக்கு கீழே வாசிக்கிற போது வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் சுவிசேஷம் 1:10 வாசிங்க பார்க்கலாம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் மூலமாய் உண்டாயிற்று. என்ன பண்ணலையா சொல்லுங்க பார்க்கலாம். உலகமோ அவரை அறியவில்லை. ஏன் என்று ஆண்டவர் அப்படி சொல்றாரு. நம்ம டபுள் டிகிரி முடிக்கிறோம், 3D முடிக்கிறோம், ஆனால் நம்ம ஆண்டவர் குறித்து அறிவு நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மிங்க. உண்மையாக நம் தேவனை நன்றாய் அறிந்து கொள்வோமானால் நம்ம நிலைமை இப்போ இருக்கிறது அது சாதாரண நிலைமை. அல்லேலூயா. இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம், இதை காட்டிலும் ஆண்டவர் மேன்மையாக வச்சுருப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரை நல்லா அறிந்து கொள், நன்றாய் அறிந்து கொள், வேதத்தை நன்றாய் அறிந்து கொள், வேத வார்த்தையை நன்றாய் ஆராய்ச்சி செய்து பார், அதில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் ஜீவன், இந்த வார்த்தையில் தான் வாழ்க்கை இருக்கு, இந்த வார்த்தை தான் உன் வாழ்க்கையை கட்டும். யார் கைவிட்டாலும் இந்த வார்த்தை கைவிடாது. அல்லேலூயா. என் தகப்பனார் எங்களை கைவிட்டு அவர் விட்டு போனார். என் தகப்பனார் விட்டு போகிற போது எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பா பயங்கரமான குடிக்காரர், ஐயப்ப பக்தர், குருசாமி. நான் 3 இருக்கும்போது நான் என்னை கூட கூட்டு போயிருக்கிறார், இருமுடி கட்டி, காலில் அடி, பாதத்தில் அடி. எங்கள் வீட்டில் பெரிய கோயில்கள் உண்டு,
இன்னைக்கும் வெங்கடாபுரத்தில் எங்கள் அத்தை பெரியமாலாம் பெரிய கோயில் வச்சு பெரிய காரியம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் பெரியப்பா பயங்கரமான பூசாரியாக இருந்தார். ஆனாலும் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் எங்களை தெரிந்து கொண்டார். இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே எங்கள் அப்பா இந்த பைபிளை கிழிச்சு குப்பையில் போட்டார். சொத்து வேணும்னா என் பின்னாடி வா. எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னார், என்னுடைய 5வது 6வது வயதில் இந்த பைபிளை கிழிச்சு எங்கள் அப்பா ரோட்டில் போட்டார். எங்கள் அம்மா அழுதுகிட்டே போகிறாங்க. நான் ஓடி போய் பைபிள் பேப்பரெல்லாம் பொறுக்கி எல்லாத்தையும் அக்கில் வச்சு அந்த வீட்டு முனையில் வந்து நிதானமாக ஒரு வீட்டில் கொடுத்து, இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நான் எப்போ வரேன்னு அன்றைக்கி தாங்க, தயவுசெய்து எங்கேயும் தூக்கி போட்டுறாதீங்க. அந்த வீட்டில் இருக்கிற லேடி சொல்கிறாங்க, இந்த பைபிளால் தானே உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனை, இன்னும் புரிஞ்சிக்காமல் இந்த பைபிளை நீ எடுத்துக்க போறியே அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த வேத வார்த்தை தான் என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த வேதம் தான் என்னை போஷிக்கிறது, இந்த வேதம் தான் என் குடும்பத்தை நடத்துகிறது, இந்த வார்த்தை தான் என்னை எல்லா நிலையிலும் நிற்க வைக்கிறது. அல்லேலூயா. அப்பா சொன்னார், சொத்து இவனுக்கு ஒன்றும் தரமாட்டேன், நான் யாருக்காவது எழுதி கொடுப்பேன். என் சொத்தை யாரெல்லாம் வாங்கி எழுதிக்கிட்டு போனாங்களோ அவங்களாம் இன்றைக்கி பூமியில் இல்லை. உண்மையை சொல்கிறேங்க, எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க, எங்கள் பெரியப்பா இறந்துட்டாங்க, எங்கள் பெரியண்ணன் சூசைட் பண்ணிட்டார், எங்கள் அப்பா இறந்துட்டார். எனக்கு யார் துரோகம் பண்ணார்களோ அதை கர்த்தர் பார்த்து கொண்டார். எத்தனை பேர் எனக்கு தீங்கு நினைக்க செய்தார்களோ அந்த தீங்கு ஒன்றும் என்னை அணுகாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். என்னை மட்டுமில்லை என் குடும்பத்தையும் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். நல்லா தான் சொல்கிறது. உங்களுக்கு நடக்கலன்னு நினைக்காத, நீ பைபிளை சுமந்தா பைபிள் உன்னை சுமக்கும். வசனத்துக்கு நடுங்கினே, ஏன்னா வசனம் உன்னை வாழ வைக்கும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா. வேதத்துக்கு ஒரு நாள் அநியாயம் செய்யாத, உன் பிள்ளைய கர்த்தர் வளர்ப்பார். அல்லேலூயா. உன் பிள்ளைய நல்லா வளர்த்து கொடுப்பார். நான் பயங்கரமாக திக்கி திக்கி பேசுகிறேன், தெலுங்குக்காரன், தெலுங்கும் தெரியாது, இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், இங்கிலீஷும் தெரியாது. நான் இங்கிலீஷ்காரனா தமிழ்காரனா தெலுங்குக்காரனான்னு எனக்கே தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. சில வேலை அப்படி தான் இருக்கும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் மிக்ஸிங் என்னது ஏதோ சொல்கிறாங்களே, மிக்சட் ரைஸு, அதை வாங்கினீங்கன்னா என்ன இருக்கும், எல்லாமே இருக்கும். சீ ஃபுட் இருக்கோ, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது. யார் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க மிக்சிங் ஃப்ரைட் ரைஸு? பயப்படாதீங்க, போன வாரம் உங்கள் பிரசங்கத்தெல்லாம் கேட்டேன், ஐயா சொன்னது ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போய் ஃபாஸ்ட்டாக போயிடக்கூடாது சொன்னார். நான் லைவ் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், கத்திரிக்கு சோத்துறேன். சில வேலையில் நம்ம வாங்கி சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு தான் வரும். ஆனால் பயப்படாதீங்க, கத்தை நம்ம கூட இருக்கிற தீங்கு அணுக்காது. கை வைத்தியம் இல்லையா சொல்லுவாள். நிலமை என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வந்தால் வயிறு வலின்றாங்க, தலை வலின்றாங்க, கை வலின்றாங்க, சமைக்க ஆள் இல்லாத இப்போ என்ன பண்ணுறது? நமக்கு ஒரே நிலமை எங்கே போகிறோம், சொமேட்டோக்கு போகிறோம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா, கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே மாமியார் திட்டுறாங்க, உங்கள் அம்மா என்ன தான் வளர்த்தாங்க உன்னை, எப்பா பாரு இப்படியே வாங்கி வாங்கி சாப்பிட்றியே, உனக்கு சமைக்க தெரியுதா, பயங்கரமாக திட்டிருக்காங்க மாமியார். அந்த பொண்ணு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே அதை வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்லுது. அம்மாக்காரங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு, எப்படி உன் மாமியார் இப்படி சொல்லலாம், நான் அப்படியே வளர்த்தேன். அது சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், உண்மை தானம்மா, நீ அவங்க சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு. ஏய் நீ என்ன சொல்கிற அப்படி கேட்டா, ஆமாம்மா நீ எனக்கு சோறாக்கவே கற்றுக் கொடுக்கல, எப்போ பார்த்தாலும் நீயும் ஆர்டர் பண்ணி தான் வாங்கி கொடுத்த, அதை தான் அவங்களும் சொன்னாங்க. இன்றைக்கி நிலமை அப்படி தாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சமைக்க கற்றுக் கொடுங்க. ஆமேன். கொஞ்சம் சாமான் கழுவை கற்றுக் கொடுங்க. பொண்ணுங்களுக்கெல்லாம் டிகிரி வாங்கி கொடுக்குறீங்க, பையனுக்கெல்லாம் டிகிரி வாங்கி கொடுங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் வேலை செய்ய கற்றுக் கொடுங்க. ஆமே சொல்லுங்கள் பாகல. நல்லா லேலுயா சொல்லுங்கள் பாகல. ஆமாம். அன்னைக்கு பரவாயில்ல, யாக்கோபு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனான், அவன் மாமனார் கூட ஹெல்ப்பரையும் அனுப்பி விட்டான். அதை மாதிரி இன்றைக்கி யாரும் பண்ணலை. அல்லேலூயா. ஹெல்ப்பர் வர முடியாது, அது பைபிள் இன்றைக்கி அது தப்புன்னு சொல்லுது. அல்லேலூயா. சரி, அப்போது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஆமாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நல்லா இருக்கணும்னா நான் கரெக்டாக இருக்கணும். ஆமாம் ஐயா, நீங்களும் சொல்லுங்க ஐயா. நான் நல்லா இருக்கணும்னா நான் கரெக்டாக இருக்கணும். வேதத்துக்கு அநியாயம் செய்யக்கூடாது, வேதத்துக்கு அநியாயம் செய்யக்கூடாது. இயேசையா 45:7 வாசிக்கிற போது, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவை எல்லாம் செய்கிறவர் என்று கர்த்தர் சொன்னார். என்ன பண்ணுறாராம், ஒளியை படைத்து இருளையும் என்ன பண்ணியிருக்கேன், உண்டாக்கி வைத்திருக்கிறேன்.
மரணமும் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில் உண்டு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்வதும் சாவதும் யார் கையில் இருக்கு? ஹலோ சபையே சொல்லுங்க, ஆண்டவர் கையில் இல்ல சொன்னார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உனக்கு வியாதி வரமா, ஐயோ செத்துட்டா போதும் சொன்னா சீக்கிரம் என்ன எல்லாம் போயிடும், பிசாசு இழுத்துட்டு போயிடும். சில பாருங்க வயசான 80-90 வயசு இருக்கும், ஊசல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, ஆனாலும் சொல்லுவாங்க நான் சாக மாட்டேன் பார்த்தம்பி. அவங்களுக்கு இருக்கும் விசுவாசம், நான் சாக மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற வாலிப பசங்க ஒரு வேலைக்கு போன உடனே ஒரு டென்ஷன் தான், என்ன ஆயிடுறாங்க நான் செத்துடுறேன். வீட்டில் அப்பா அம்மா ஒரு கேள்வி கேட்ட உடனே என்ன வருது கோபம், நான் செத்துடுறேன், வீட்டை விட்டு போயிடுறேன், வெளியே ஓடிடுறேன், உங்களுக்கு எதுக்கு நான் தொல்லையாக இருக்கணும். வாலிப பிள்ளைங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வீட்டுக்குள், ஒரு தாய் திட்டினா உடனே குடிச்சிட்டு ஓடிடுறது, தகப்பன் சொன்னால் ஓடிடுறது, ஒரு சபை போதகம் திட்டினா வீட்டை விட்டு ஓடிடுறது, சபை விட்டு வேற சபைக்கு போயிடுறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தகப்பன் உன்னை பிள்ளைகளை சிச்சிக்கிறது போல கர்த்தர் நம்மை சிச்சிக்கிறாரா? அல்லேலூயா. பவுல் சொல்றார், கொம்போட வரட்டா அன்போட வரட்டான்னு கேட்டாரு. எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான், நம்ம தான் தீர்மானம் பண்ணோம், அன்பு ஆண்டவரே நீங்க அன்போடு வாங்கப்போ. எப்படி வரணும் ஆண்டவரே சொல்லுங்கப்பா, சரி இல்லையானா? அந்த தாவீது சொல்லும்போது அருமையா சொல்றாரு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. கோல் எதுங்க? கோல் எதுக்கு? தடி எதுக்கு? கோல் வந்து மேலே இப்படி இருக்கும், வராத கிளைகளை அவன் உயர்த்தி என்ன பண்ணுவானா, ஆடுக்கு இலைகளை பறிக்க அந்த கோலில் மாட்டி பிச்சு 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 வெட்டி வெட்டி போடுவான். ஆடு மேய்க்கிற போது அந்த கோல் அந்த இலைகளை பெய்த்து அந்த கொய்த்து அதை கொடுக்குற போது ஆடுகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். அது சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கோலை அப்படியே திருப்பிட்டோம், திருப்பிட்டா என்ன ஆகிடும், அது தடியாக மாறிடும். அந்த தடி வந்த உடனே சரியில்லாத ஆட்டை என்ன பண்ணுவார் அந்த மெய்ப்பர், ஏய் ஒழுங்காக வாய்ந்த பார்க்க பட்டார்னு அடிப்பார். இன்னைக்கு அந்த அதிகாரம்லாம் சபைக்கு போதகருக்கு இருந்தது, அதை இப்படி கையாண்டா சபை விசுவாசம் எங்கே போயிடுறாங்க? பக்கத்தெருவில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, அங்கே போய் உட்காந்துப்பாங்க. ஏன்னா மெய்ப்பர் கேட்கவே கூடாது, எதையுமே என்ன பண்ணக்கூடாது. சொல்லுங்க பாஸ்டர், நாங்கள் வருவோம், எப்போ வருவோமோ அப்போ வருவோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எங்களை கேட்கக்கூடாது. எங்களுக்கு வைத்திருக்கிற நாற்காலியில் நாங்கள் வந்து உட்காருவோம், அது 11:30 வருவோம் இல்லை 9:30 வருவோம் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களை ஆகிட்டோம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்போ வேணால் வாங்க, ஆனால் இயேசு வந்து போன பிறகு வந்தீங்கன்னா கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் பார்த்து சொல்லுங்க, இயேசு வரும்போது நீங்கள் வந்துடணும். இயேசு வந்து போன பிறகு வந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. சொல்றார், எல்லாவற்றையும் படைத்திருக்கிறேன், ஒளியை படைத்தேன், இருளை படைத்தேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தீங்குல போய் சிக்கிக்கொள்ள கூடாதுங்க, தீங்கையும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியில் வாசிக்கும் போது, துன்மார்க்கனுக்காக தீங்கான நாளை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். யாருக்கு உண்டு பண்ணியிருக்காரு? துன்மார்க்கனுக்கு. துன்மார்க்கனுக்கு தீங்கான நாள் உண்டு, ஆக்கினை தண்டனை உண்டு. இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு சபையிலும் பாஸ்டர்ஸ் எல்லாரும் போராடி பேசக்கூடிய ஒரே விஷயம், நீ மனம் திரும்பினா பரலோகம் போகலாம், சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு இவ்வுலகத்திலையும் வாழ்க்கையை பார்த்து நீ கஷ்டப்பட்டுட்டு நீ வேலைக்கு ஓடிட்டு இருந்தேனா, நீ எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் நீ கடனாளியா தான் இருக்கிற. 10,000 சம்பாதிக்கும் போது இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம், 1,00,000 வாங்கினாலும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். கடன் மாறுதா இல்லையே? அல்லேலூயா. எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்கீங்க, கை உயர்த்துங்க பார்க்கலாம், தைரியமாக கை உயர்த்துங்க. சபையில் இந்த கடன் எல்லாம் கர்த்தர் அடைக்கணும். நல்லா தான் சொல்லுங்களேன், ஆமேனே. உங்கள் வாயின் அதிகாரம் வரணும், ஆண்டவரே இந்த தீங்கு என்னை விட்டு விலகுவதாக, இந்த தீங்கு விலகுவதாக. ஒரு இடத்துல ஜெபிக்கிற போது ஒரு தம்பிக்கிட்ட நான் பேசும்போது, பேர் என்னன்னு கேட்டேன், சாமுவேல் சொன்னான். சரி, சாமுவேலை பற்றி ஏதாவது சொல்லுப்பான்னு கேட்டால், அது எனக்கு தெரியல பாஸ்டர்ன்றான். சபையில் கீபோர்டு வாசிக்கிற பிள்ளை, ஒரு பெரிய மூப்பருடைய பிள்ளை, பேர் கேட்டால் பேருடைய ஹிஸ்ட்ரி கேட்டால் தெரியல. போன வாரம் ஒரு சேலையூர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது அட்வென்ட்ல எல்லாரும் பேரை கேட்குற, ரெபேக்கா அது இதுன்னு சொன்னாங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய பேர் ஓகே, அதுடைய பைபிள் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுனா தெரியல. தேவ பிள்ளைய வசனத்தை ஆராய்ந்துப்பார். அல்லேலூயா. அதில் பொக்கிஷம் இருக்கு. பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, வேதத்துக்கு நல்லா வாசிங்க, அறிந்து கொள்ளுங்க, அதுக்குள்ளே ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த பையனை பார்த்து கேட்டேன், தம்பி ஒரு பொண்ணு சொல்லி கொடுக்குதான் அவனுக்கு, ஏய் சாமுவேல் சாமுவேல் புஸ்தகத்தில் வருதுடா அப்படின்னு. உடனே அவன் சொன்னான்,
பாஸ்டர் சாமுவேல் புஸ்தகத்தில் வரான். நான் கேட்ட உடனே ஒன்று சாமுவேலில் வரானா ரெண்டு சாமுவேலில் வராரா சொல்லு. இல்லை அப்துக்கும் யோசிக்கிறான், ரெண்டாவது சாமுவேலா ஒன்று சாமுவேலா தெரியல, பைபிளே தெரியல. ஆனால் ப்ளஸ் டூ முடிக்கிறான், பைபிளே ஒரு நாளும் படிக்கலை. கத்திரி சொல்ல, அம்மா உன் பேர் என்ன? ஆ புரியல, சங்கீதமா சந்தியாவா? சரி ஓகே, நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க, சந்தியான்னு வச்சுருங்க. கத்திரிக்கு சோத்திரம், வசனம் வாசிக்கிறோம், தீங்கு நாளை உண்டாக்கி இருக்கிறார். எல்லா சொல்லுக்கு பாருங்க, தீங்கு நாள் உண்டாக்கி இருக்காரு, அதில் நம்ம ஒரு நாளும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஹலோ லூயா. தீங்கில் என்ன பண்ணக்கூடாது? இன்றைக்கி நம்ம ஊர்லெலாம் நல்ல நடந்து போகிறோம், பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம். நீங்கள் காட்டில் இதை மாதிரி பைக்கில் காரில் போக முடியாது. ஏன்னா அங்கங்கே என்ன வச்சுருப்பாங்கன்னா, இந்த கண்ணி வைத்திருப்பாங்க, சிங்கப்பூரி வைத்திருப்பாங்க, அது யாருக்கும் தெரியாது. அதில் போய் கால் வைத்தா என்ன ஆகும்? கால் மாட்டிக்கொள்ளும், உயிரே போயிடும். கத்திரிக்கு சோத்திரம். அதுபோல் இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள், தீங்கான காரியம் இருக்குது. தேவ பிள்ளையே அந்த தீங்கான காரியத்துக்கு ஒரு நாள் போகாது. அவன் சொல்லி பார்க்கலாம், குடிக்கிறது தீங்கு, வட்டி வாங்கிறது தீங்கு, கடன் கொடுக்கறது தீங்கு, ஒரு வீட்டை கெடுக்கிறது தீங்கு, ஒரு ஊழியத்தை கெடுக்கிறது தீங்கு. சிலர் வாழ்க்கையில் தீங்கு இருக்குது சொல்கிற, கல்யாணமே ஆகலை அது ஒரு தீங்கு, குழந்தை பிறக்காமல் இருக்க அது ஒரு தீங்கு, பிள்ளைங்க படிக்காமல் இருக்கிறாங்க நல்ல ஸ்கூலில் சேர்த்தாலும் பிள்ளைங்க மக்கா இருக்குது அது ஒரு தீங்கு. இந்த தீங்கெல்லாம் அணுகக்கூடாது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல காலேஜ் தாங்க சேர்த்தோம், ஆனால் எல்லாமே அரியரு தீங்கு. நல்லா படிச்சு டிகிரி வாங்கிட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மெடல் வாங்கிட்டேன், ஆனா வேலையே கிடைக்கல தீங்கு. பிசாசு அடிமைத்தனப்படுத்தியிருக்கான், உன்னை நஷ்டப்படுத்த வைத்திருக்கிறான். ஏன்னா நீ ஆண்டவர் விட்டு விலகி இருக்க. வசனம் சொல்லுகிறது செப்பனியா 3:2, அது கத்தரை நம்பவில்லை, அது தேவனை என்ன பண்ணலையா, சேரவில்லை. தேவ பிள்ளைய நீ கத்தரை தேட வேண்டும். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அதான் முதலாவது கத்தருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணுமா, தேடு. ஆண்டவர் சொல்லிட்டார் 6:6 வாசிக்கிறோம், மத்தேயு 6:6 யாராவது வேகமா வசங்க. நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்டி. எங்க எப்படி இருக்கிறார் ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க, மத்தேயு 6:6 அப்படியே வாசிச்சு 6 மறுபடியும் வாசிப்பா. அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன பண்ணு, ஆமா வெளியரங்கமா என்ன பண்ணுவார், அவரு பலன் அளிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இன்னைக்கு இருக்கிற தீங்கை காணாதிருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஜெபிப்பேன், கர்த்தரின் பதிலை கொடுப்பா, கர்த்தரை நான் தேடுகிறேன், ஆகினால் கர்த்தர் எனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பா, கர்த்தர் இந்த தேசத்துல என்னை பழுகி பெருக செய்வார். அல்லேலூயா. சந்ததி இல்லாத பிள்ளைகளுக்கு சந்ததியை தருவா, பிள்ளைகளுடைய சமாதானத்தை பெருக செய்வா. காரணம் என்னன்னா, நான் தேவனை நேசிக்கிறேன், நான் தேவனை தேடுகிறேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாலா. நான் நேசிக்கிறது மாத்திரமல்ல, தேடுகிறது மாத்திரம்ல, நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறவனாய் இருக்கிறேன், கர்த்தரை கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாய் இருக்கிறேன். நான் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற போது கர்த்தர் என் வீட்டை கட்டுவா. தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டின போது ஆண்டவர் அவன் வீட்டை கட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லணும். அல்லேலூயா. 1:4:10 வாசிக்கிற போது, யாவே இஸ்ரவேலை தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை தேடுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் இப்படிதான் செய்வாருங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கரெக்டா 1 hour ஜெபனா அதுக்கு 1 hour கரெக்டா ஜெபம் பண்ணி பாருங்க, அரைகுறையா ஜெபிக்காதீங்க. அல்லேலூயா. அரைகுறையா ஜெபிக்க கூடாது, முழு மனசோடு ஜெபிக்கணும். அதான் ஃபாதர் ஐயா பாடினாரு, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. நம்ம பாடுறோம், ஆனால் ஜெபிக்கும் போது எப்படி இருக்கிறோம், ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கிறோம், யோசிச்சு பாருங்களேன். யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினா, ஆண்டவரே தீங்கு என்ன என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்த கூடாது ஆண்டவரே. அவன் வாழ்க்கையில் யாபேஸுக்கு இருந்த துக்கம் என்ன தெரியுங்களா, யாபேசுடைய யாபேஸ் என்றாலே துக்கம் என்ற பெயர், இந்த பெயருக்கு அர்த்தம். பென்யமின் வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருந்ததுங்க, அவன் பெற்றெடுக்கும் போது அவன் தாய் இறந்து போனார், அவன் சகோதரனை இழந்தான், பிறகு துக்கம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் தீங்கு இல்லை. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாலா. யோசேப்புக்கு துக்கம் இருந்தது, ஆனால் தீங்கு இல்லை. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் துக்கம் இருக்கலாம். யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
அதே 16 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றுமே நாமத்தினால கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது என்ன, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க பெற்றுக் கொள்ளுவீங்க. கைய உயர்த்தி அல்லேலூயா. அதுல வசனம் நிறைவா பெற்றுக் கொள்ளுவேன், நிறைவாய் பெற்றுக் கொள்ளுவாய். இங்க சொல்றாரு, அவன் வேண்டி கொண்டான், வேண்டி கொண்டதை தேவன் என்ன பண்ணாரா, அருளினார். கர்த்தருடைய சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு அதுதான், ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான், துக்கம் உன்னை அணுகாது. ஜெபம் பண்ணணும், ஐயாமா ஜெபம் பண்ணணும், வாலிப தம்பிங்க ஜெபம் பண்ணணும், பெரியவங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இரவு என்று பார்க்கக்கூடாது, அதிகாலை என்று பார்க்கக்கூடாது, எப்பெல்லாம் விழிப்பு வருதோ அப்பெல்லாம் எழுந்து உட்கார்ந்து ஜெபிக்கணும், முழங்கால் போட்டு ஜெபிக்க பழகிக்கணும். இன்னைக்கு முழங்கால் ஜெபமே அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை, இரவின் ஜெபம் இல்லை, அதிகாலை ஜெபம் இல்லை. அத்திற்கு சொல்ற தேவன் அதுதான் துக்கப்படுறார், விசனம் அடைகிறாரு. நோவா காலத்தில் எல்லாரையும் அழைத்து அழித்து போட்டார், மறுபடியும் நோவாவை தெரிந்து கொண்டார். ஏன்னா நோவா அவன் ஆராதித்தானா, என்ன பண்ணா, தேவன் தேவனை ஆராதித்தான். நோவாவோடு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை என்ன கிடைச்சது சொல்லுங்களேன், என்ன கிடைச்சது? இன்னைக்கு அந்த கிருபை நம்ம குடும்பத்துக்கு வேணுங்க. வேதத்தை ஆராய்ந்து பார், ஆண்டவர் யார் என்பதை ஆராய்ந்து பாருங்க, ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபித்தான். இந்த வசனம் சொல்கிறது, தேவன் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை என்ன பண்ணுங்க, பெரிதாக்கணும். வீட்டுக்குள்ள போனான்னு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வலது பக்கத்தில் கை வைத்து ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குவீராக. இடதுபுறத்தில் போய் செய்ய வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனம் கேட்டேன், தூங்கி எனக்கு இடதுபுறத்துலேருந்து வரக்கூடாது, என் எல்லையை பெரிதாக்குங்க. வாசலில் நின்று கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. பின்பக்கத்தில் திரும்பி கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. சில வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாக அநேக துக்கம் தீங்கு வரலாம், வேலை செய்கிற போது வரலாம், நெக்ஸ்ட் கேபின் மூலமாக உனக்கு ப்ராப்ளம் வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஜெபிக்கிறன் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம சபைக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிறோம், ஒருவேளை அங்கேருந்து நமக்கு துக்கம் வரலாம், ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே எல்லையை பெரிதாக்குங்க, அந்த இடத்த வாங்கிட்டோம்னா நமக்கு என்ன இல்லை சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இல்லைங்க? ஹலோ, புரியுதா? ஆபிரகாம் கால் வைத்து இட கால் மிதித்த இடம்லாம் என்ன பண்ணார் ஆண்டவர், சொந்தமாக்கிட்டாரு. வாடகை வீட்டில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த எல்லையை பெரிதாக்குங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என் எல்லையை பெரிதாகும். கார் பத்தலையா, காரில் கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த கார் பத்தலை கொஞ்சம் பெருசாக்குங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபெய்த் கன்ஃபஷன். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை, விசுவாச வார்த்தை, நீ சொல்ல சொல்ல தீங்கு உன்னை அணுகாது, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினா, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஜெபம் பண்ண சொன்னா சிலர் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது, எப்படி முடிக்கணும்னு தெரியாது. சோத்ரா ஆமேன், சோத்ரா ஆமேன், என் பையன் அப்படிதான் ஜெபிப்பான். ஜெபம் பண்ண ஆரம்பிட்டானா அவன் சொல்றது, ஆமேன் சோத்ரா, ஆமேன் சோத்ரா, ஆமேன் சோத்ரா, அப்பாவை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவான். ஜோகனாய் ஆசீர்வதிங்க எல்லாருக்கும், எங்கள் சபை மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு திருப்பி ஆமேன் சோத்ரா, ஆமேன் சோத்ரா முடிச்சிருவான். நாங்கள் உடனே கடைசியாக இயேசுவி நாமத்தினால ஆமேன்னு சொன்னே கண்ணை மூடிட்டா சோத்ரம் பாடினுவான். அத்திரிக்கு சோத்ரம். இன்னைக்கு அது சின்ன பிள்ளை, 2 வயசு முடிய போகுது. இன்னைக்கு நிறைய பேர் 10 வருஷம் சபைக்கு வந்தால் அப்படி தான் ஆமேன் சோத்திரத்திலே ஆரம்பித்து ஆமேன் சோத்திரத்திலே முடிச்சிடுது. பிதாவே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரேன்னு சொல்லி ஆரம்பிக்கணும், இயேசுவி நாமத்தினால் முடிக்கிறேன்னு சொல்லி முடிக்கணும். அதுதான் ஃபார்மெட்டு. ஆண்டவர் சொல்ற, பிதாவே பரலோக தேவனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வரேன், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்பீர்களோ அது பிதாவின் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்னா தருவேன் சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ ஜெபிக்கிற போது நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால பிதாவே உன் சமூகத்துக்கு வருகிறேன் சொல்லி நல்ல ஒரு நாள் துதி ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஒரு 2 பாட்டு பாடி ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆவில நரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க. வேதம் சொல்லுகிறது, ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க எதை சுதந்திரிப்பாங்க? பக்கத்து வீடு, எதிர் வீடு. மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் 3 வசனம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்கு தான். ஆவில எளிமை, சிலருக்கு ஆவில பெருமை. சில ஆட்கள் பாருங்க, தீங்கு ஏன் வருது? நான் சொன்னா நீங்க நிறைய பேர் லேவியராகும் புஸ்தகம் 26 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிற போது, நச்சிக்கிறம் வாசித்து முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. லேவியராகும் 26:1 சீக்கிரம் லேவியராகமம் 26:1
நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையோ சுரூபங்களையும் உண்டாக்காமல், உங்களுக்கு சிலையை நிறுத்தாமல், எனது சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இரண்டாம் வசனம், என் ஓய்வு நாட்களை அனுசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக. நான் கர்த்தர் சொல்றார். எப்படி பார்த்தவரா? நான் கர்த்தர் ஸ்டேட்மெண்ட் சொல்றார். நான் கர்த்தர். Who am I? I am a God. I am the Lord. நான் தான் தேவன். நானே கர்த்தர். என்னை அல்லாமல் வேறு ஒரு தெய்வம் அல்ல. என்னை அல்லாமல் வேறு ரட்சகர் உங்களுக்கு எல்லா கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பால சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வம், இயேசுவே என் கர்த்தர். வரமாட்டேங்குதுப்பா, வாய்த்தன் சொல்லுமா, இயேசுவே என் கர்த்தர் சொல்லுமா? ஆமா, வாய்த்தன் சொல்லணும். இந்த நேரத்துல எல்லாம் தலை சொரிய கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் இயேசுவே என் கர்த்தர் சொல்லுங்க ஐயா. ஆமா, பரலோகம் சந்தோஷப்படும். ஒரு பாவி மனந்திரும்னாவே பரலோகம் சந்தோஷமா, துதிக்க துதிக்க பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. இதை சொல்றாரு, கல்லை உண்டாக்காத, சித்திரம் தீர்த்த. அப்படின்னா என்ன? இன்னைக்கு நிறைய பாருங்க, கேத்தலிக் சபைகள், ஆர்சி சபைகளில் போய் பாருங்க, ஒரு பெரிய இயேசுநாதரை உருவாக்கி வச்சு, தொங்க விட்டு, மாதா சிலையை வைத்து, அது இதையும் வச்சு என்ன பண்றாங்க சிலர்? இன்னைக்கும் பெந்தகோஸ், ஆவிக்குரிய பெந்தகோஸ் சபை வீட்டுகளில் விக்கிரகங்கள் இருக்கிறது. அம்மா சிலை இருக்குது, மாதா சிலை இருக்குது. கத்திரிக்கு சோத்திரம். இதெல்லாம் கத்திர அறிவு இருக்கிறாரு. இதெல்லாம் இருந்ததுன்னா, இதையெல்லாம் ஆராதிக்கிற போது நமக்குள்ள என்ன வரும்னா, தீங்கு வருங்க. அலையலூயா, அலையலூயா. இன்னைக்கு நிறைய பேர் காவி துணி போட்டு ரோட்டில் போகிறாங்க. பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஒயிட்டில் இருக்கிறான், மற்ற நாளில் காவி துணி போட்டு போகிறான், மணி கட்டிக்கிட்டு இருக்கிறான். கத்திரிக்கு சோத்திரம். துக்கப்படுற ஆண்டவர், மனம் திரும்பணும். கை வைத்து அலையலூயா சொல்லாம, நீ இயேசுநாதர் பேரை சொல்லி ஒரு உருவத்தை உருவாக்குனியனா, அது தங்கத்தில் உருவாக்குனாலும் வைரத்தில் உருவாக்குனாலும் ஆண்டு வச்சுடா, என் மகிமை அதுக்கு நான் தரல. அல்லேலூயா. ஏ, அந்த விக்கிரகத்தை வணங்காத. உன் காணிக்கை யாராவது ரோட்டு தெருவில் போவாங்க, வந்து பில்லு கொடுப்பாங்க, இந்த மாதிரி மாதாவுக்கு நாங்கள் கொடி ஏற்றுறோம், அல்ஜெயர் அல்ஜெயர். உன் சம்பளத்தை அந்த காசு ஒரு ரூபா கூட கொடுக்கூடாது, கொடுத்தா உனக்கு வீட்டில் தத்ரம் வரும், சாபம் வரும். அல்லேலூயா. நீ அந்த அம்மா இந்த அம்மா கூட்டில, நீ மேரி அம்மா குத்தா கூட உனக்கு சாபம் வரும். ஏன்னா மேரி அம்மா இட்ஸ் நாட் ஹேவ் பவர். அவங்களுக்கு முன்ன இல்லை, வல்லமை இல்லை. சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, என்னையா இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, இவ்வளோ நாள் வச்சுருக்குறோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. நீ நல்லா பண்ணிப்பார், தீங்கு வந்துக்கிட்டே தான் இருக்க போது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கல. தீங்கு அணுகக்கூடாதுன்னா விக்கிரகத்தை ஆராதனை பண்ணாத. என்ன பண்ணாத? அடுத்தது, ஊழியக்காரங்களே ஆராதனை பண்ணாத. யாரெல்லாம் கலர் லைட்டு போட்டு அடித்து டான்ஸ் ஆடுறானோ அவனெல்லாம் முன்மாதிரியாக வச்சுக்காத. அல்லேலூயா சொல்லுப்பாங்கல்ல. ஏ, உனக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. இந்த சினிமாவில் அஜித் ஃபேனு, விஜய் ஃபேனுன்ற மாதிரி கிறிஸ்துவ உலகத்தில் சில ஃபேன்ஸ். யார் பிடிக்கும்னு கேட்டால், இன்னார் பிடிக்கும், ஜே ஜே பிடிக்கும், ஜேஇ பிடிக்கும், எஸ்இ பிடிக்கும்ட்டு. அதெல்லாம் இல்லை, ஆண்டவரே மெய்யான தேவன். நாம சொல்லுப்பாங்கள, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுப்பாங்கள. எல்லாம் கையை வைத்து கண்ணை மூடி சோத்திரம் பண்ணுங்க பாலா. ஆண்டவரே, ஒருவேளை விக்கிரகத்தை நான் வணங்கி இருந்தேன், என் வீட்டில் விக்கிரகம் இருக்குமானால் அதை நான் தூக்கி போட விரும்புகிறேன். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு நான் ஆராதிக்க விரும்புகிறேன். நீங்கள் போய் லேவியராகும் 26 முழுவதும் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்கிற கட்டளைகளுக்கு கை கொள்ளும் பொழுது தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஒரே ஒரு 2 நிமிஷம் நம்ம வாய் திறந்து சொல்லி அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எதெல்லாம் உமக்கு விரோதமாக இருந்தனோ அதையெல்லாம் நான் விட்டுவிட விரும்புகிறேன். அதையெல்லாம் குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். இந்த விக்கிரகத்தெல்லாம் நான் வெறுக்க விரும்புகிறேன். கர்த்தரே மெய்யான தேவன், நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிவிட்டு போகிறேன். நீ ஏற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்ளாதது உன் கையில் இருக்குது. தீங்கை உண்டாக்கினவர் அவரே, வெளிச்சத்தை உண்டாக்கினவர் அவரே, சமாதானத்தை உண்டாக்கினவர் அவரே, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது என்று வாக்கு பண்ணினவரும் அவரே. உனக்கு தீங்கு வரக்கூடாது என்று சொன்னால் நீ கர்த்தரை சேர வேண்டும். தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் நீ கர்த்தரை ஆராதிக்கிறவளாய் இருக்கணும். நீ வேதம் சொல்லுகிற, நான் ஆவியோடு கருத்தோடு நான் தேவனை தேடுவேன். என் பாவத்தை குறித்து நான் துக்கப்படுறேன். ஒரு வைராக்கியம் வரட்ட உனக்குள்ள, உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருவதாக. பாவத்தை குறித்த ஒரு எரிச்சல் வரட்டும்.
ஹை ரிவா ரக்கா போ சேகே லேதுரா பாலபா கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்களை துக்கப்படுத்துகிற தீங்கான வாழ்க்கை, தீங்கான முட்கள், தீங்கான காரியங்கள் எங்களை விட்டு வெளியேறுவதாக. என் மகள் வாழ்க்கையில, என் மகன் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் பேர பிள்ளைகள் வாழ்க்கையில, எங்கள் சபையில, எங்கள் ஊழியத்துல, எங்கள் குடும்பத்துல, என்னுடைய எல்லாருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, என் சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பிசாசு போராட்டத்தை, தீயான காரியத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வெளியரகமான பதில் வருவதாக. வெளியரகமான பதில், வெளியரகமான பதில், வெளியரகமான பதில். பிசாசே போ வெளியே. எல்லா விக்கிரகங்களும் என்னை விட்டு வெளியேறட்டும். எந்த மனிதனை நான் முன்னாடி வைத்திருந்தனோ அந்த மனிதனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. எந்த விக்கிரகத்தை நான் ஆராதித்தனோ அவைகளை வெறுக்கிறேன் ஆண்டவரே. ஆபிரகாம் சாராளுக்கு எபிரேயர் 11:11 பலன் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுங்களா? வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவன் விக்கிரகத்தை அழித்து போட்டா, தன் தகப்பனுடைய விக்கிரகத்தை அவன் வெறுத்தான். கிதியோன் விக்கிரகத்தையும் தோட்டத்தையும் தோப்புகளையும் அழித்து இரவிலே எழுந்து ஓடினான். கர்த்தருக்காக பைராக்கியம் பாராட்டின கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னைக்கு கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, மகளே மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் நடுவிலே உலாவுகிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். வைராக்கியத்தோடு, 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 வைராக்கியத்தோடு நீ எனக்காய் நிற்பாயானால் நான் உனக்காய் நிற்பேன், நான் உனக்காய் நிற்பேன். என் குற்றங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறேன். யாரெல்லாம் மனஸ்தாபப்படுறாங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த தீங்கான காரியம், தீங்கான சங்கிலி அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. லைஃப் ஆண்டவரே எக்ஸ்பேண்ட் ஆகுவதாக. லைஃப்ல ஆண்டவரே சந்தோஷம் பெருகட்டும், பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு பெருக்கம் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தரித்திர வாழ்க்கையை கர்த்தர் உன்னை விட்டு நீக்குவார் மகனே. வேலைகளை தருவார். உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா கொத்தளங்களையும் கர்த்தர் இடித்து போடுவார். எல்லா சத்துருக்களின் கொத்தளங்களை இடித்து போடுவாய். மலையை பதராக்குவாய், குன்றுகளை தாழ்த்துவாய், எல்லா மேடுகளையும் உன் கால்கள் மிதிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீரா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா. Praise the Lord, 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 praise the Lord. தேவன் கொடுத்ததான் நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் இப்படி என்றால் முன்னாடி வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரும் இல்லை என்றால் எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும். உம்முடைய நாமத்தை குறித்தும் மேன்மை பாராட்டும்படிக்காய் எங்களை நீர் தெரிந்து கொண்டதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள் மேல உடைய அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே எடுத்து பயன்படுத்தின ஆண்டவரே அருமையான தேவனுடைய ஊழியக்கார் ஜோயிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வருகிற 28 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகளுக்கு நடக்கிறதானே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அதில் போய் பங்கெடுத்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க அந்த நாளை எங்களுக்கு கிருபையாய்த்தார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவர் வந்த ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய அன்பின் திருக்கரத்திலே அடியான் ஒப்புக் கொடுக்கிறேன்.
சகல நன்மையான ஈவுகளையும் என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராகப்பா. நாங்கள் எந்த விதத்திலையும் வேதத்துக்கு நாங்கள் துரோகம் செய்யாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதை நாங்கள் கை கொண்டு அதற்குள்ளே இருக்கிறதான பொக்கிஷங்களை நாங்கள் வாரிக்கொள்ள கர்த்தரேங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தருவீராக. மகத்துவங்களை வெளிப்படுத்துங்கப்பா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான குணாதிசயங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா. பெற்றோர்களுக்கு கொடுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க, வாலிப தம்பிமார்களுக்கு கொடுங்க, வாலிப தங்கச்சிமார்களுக்கு கொடுங்க. வேதத்தை நேசிக்கிறதான அன்பை உண்டாக்குங்க ராஜா. உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கென்று கொடுத்ததான காணிக்கைகளுக்காக தசம பாகங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தி நீங்க மேன்மைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. தேவ ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷித்த கல்வி மாண்ணாமை தந்து ஐஎஸ்ல மார்க் வாங்கி பிள்ளைகள் வெற்றியாய் முடிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொரு கிளாஸிலும் படிக்கிற பிள்ளைகளுக்காக, மேற்படிப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்ஜினியர் படிக்கிற பிள்ளைகளுக்காக, மெடிசன் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை கர்த்தர் உண்டு பண்ணி தருவீராக. அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே பிசினஸ் பண்ணுகிற பிள்ளைகளுடைய பிசினஸ்ல உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தந்து கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே எந்த பலவீனத்தோடு இங்க வந்திருந்தாலும் உம்முடைய வல்லமையை இப்பொழுது அனுப்பி ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் தந்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு அனுப்புவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. வருகிற ஆண்டவரே அக்டோபர் 2ஆம் தேதி நடக்க போகிறதானே ஆண்டவரே ஆண்டு விழாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு வாக்கு கொடுத்த என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாக்கு கொடுக்க போகிற பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க கனப்படுத்தி நீங்க மேன்மைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கய்யா. எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றி நாங்கள் ஆசீர்வாதமாய் அந்த ஆண்டவரே ஆண்டு விழாவை நடத்த கர்த்தர் கிருபை தருவீராக. தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற தம்முடைய தாசனை கர்த்தர் அபிஷேகித்து தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு மத்தியிலே கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் எங்கள் மத்தியிலே வந்த தம்முடைய தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனத்துதி மகிமெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவி நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நாளிலே தேவனுடைய வார்த்தை கொடுத்து தம்முடைய மகனோடு வந்திருக்கிற என் அருமையான பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டுமாயிருந்து வழி நடத்தி காப்பாராக. சென்றவர் வந்திடுவார்.